பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்ட காளிமுத்து வெற்றி பெற்றார். 80 அதிமுக சார்பில் காளிமுத்துவே மீண்டும் வெற்றி அடைந்தார். 84 அதிமுக சார்பில் எம் மாரிமுத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 89 திமுக சார்பில் போட்டியிட்ட சி ராமச்சந்திரன் வெற்றி அடைந்தார். 91 அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் ஆண்டித்யவர் வெற்றி பெற்றார். 96 திமுக சார்பில் போட்டியிட்ட சி ராமச்சந்திரன் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார். 2001 அதிமுக சார்பில் எஸ் எம் சீனிவேல் வெற்றி அடைந்தார். 2006 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏ கே போஸ் வெற்றி பெற்றார். 2011 தேமுதிக சார்பில் போட்டியிட்ட ஏ கே ராஜா வெற்றி அடைந்தார். 2016 அதிமுக சார்பில் எஸ் எம் சீனிவேல் வெற்றி பெற்றார். 2016 நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏ கே போஸ் வெற்றி பெற்றார். 2019 இடைத்தேர்தலில் டாக்டர் சரவணன் திமுக சார்பாக நின்று வெற்றியடைந்தார். திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 2 மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 8 திமுக 5 வென்றிருக்கின்றன. 2016 இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற ஏ கே போஸ் தகுதி நீக்கம் செய்யப்படவே அடுத்து வந்த இடைத்தேர்தலில் திமுகவைச் சேர்ந்த சரவணன் வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களா? மக்களின் பதில்கள் இதோ. இப்ப நம்ம மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருக்கிறோம் சார். இந்த இடத்துல 2021 தேர்தல் வரப்போகிறது, உங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி சொல்ல முடியுமா சார்? எங்களுடைய ஆதரவு மக்கள் நியமனம் சார். மாற்று வரணும், மாற்று வரணும், மாற்று அரசு வரணும். நான் பெற்ற தங்கம் எங்களுக்கு இன்னைக்கு 1000 படி அளக்குது. செலல் தான் அதுக்கிட்டேன் போடுவீங்க. யார் யார் செலல் தான் அம்மா தான் நம்பி ஆறு நிற்கிறாங்களோ அவங்களுக்கிட்ட நல்லா ஓட்டு போடுவேன். திமுக வர்றது நல்லது, அது வந்தாச்சு நாடு நல்லா இருக்கும். அண்ணா திமுக இருக்கும் வரைக்கும் நாடு குட்டிச்சேர தான் போகும். முதல்வர் ஸ்டாலின் வரணும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். 10 ஆண்டாங்க, இது வரைக்கும் என்ன சாதிச்சாங்க செய்யலாம். அடுத்து இந்த திராவிடத்தில் மு க ஸ்டாலின் இளைய தலைமை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மாற்றம் வந்தால் நல்லது தான், மாற்றம் வரணும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது. அண்ணா திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, வேறு யாராவது வரந்தான் நல்லாயிருக்கும். ஆமாம், ஆதரவு இல்லை, புதுசாக யாராச்சும் மாற்று வரணும்னு நினைக்கிறேன். மு க ஸ்டாலின் அண்ணன் வந்து அடுத்த முழுவரா? ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம ஸ்டாலின் தான் வரணும்னு விரும்புகிறேன். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து சாதாரண மக்களுக்கு கூட எந்த வசதியும் இல்லை. ஆனால் அறிவிப்பு மட்டும் வெளியாகுது, அது நடைமுறைக்கு சரி சாத்தியமில்லை. அதனால் உங்களுக்கு வந்து இது ஒரு மாற்றத்தை தேவைப்படணும்னு பொதுமக்கள் விரும்புகிறது போல் நானும் விரும்புகிறேன். எங்கள் ஆதரவு திமுக கூட்டணிக்குத்தான். இந்த முறை வந்து எங்களுடைய ஆதரவு வந்து பெரும்பாலும் வந்து இந்த வட்டம் ஓரளவு ஆட்சி மாற்றம் வந்தால் ஓரளவு நல்லாயிருக்கும். வர்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 தேர்தலில் திமுக 210 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும். நம்ம தலைவர் இளைய தளபதி ஸ்டாலின் சார் தான் வரணும். எந்த இதுவுமே வந்து அதிமுக ஆட்சியெலாம் மக்களுக்கு திருப்தியாக செய்யலை. அது ஒரு மத்திய அரசுக்கு எடுபடி அரசாகவே இருக்குது. இந்த வருஷம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் மாற்றத்தை விரும்புவோம். அந்த மாற்றமும் தலைவர் ஸ்டாலின் அவர்களால் தான் ஏற்படணும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எங்கள் அணி வந்து திமுக சார்பாக நிற்கக்கூடிய அணி இருக்கும்ன்ற நம்புகிறோம். அதனால் அவங்களுக்கு தான் மக்களுக்கு
ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்னு ஆனால் ஆட்சி மாற்றம் வேணும் விரும்புகிறீங்க நம்ம திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கும் ஏன்னா 10 வருஷம் காலமாக ஒரே கட்சி வந்து ஆட்சியில் இருந்து சில நலத்திட்டங்கள் செய்யாமலே விட்டுறாங்க அது திருப்பண்ணுறதுக்கு நிறைய செய்யலை எனக்கு வந்து தினகரன் தான் ஸ்டாலின் வரலாம் திமுக தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறேன் மாற்றம் வரணும் மாற்றம் வந்தால் தான் நல்லா இருக்கும் அடுத்த ஆள் திமுக தான் வரும் மீண்டும் எடப்பாடி அரசு பிரச்சார கட்சிக்காக வந்தால் ரொம்ப நல்லது ஸ்டாலின் சார் தான் வந்தால் தான் நல்லது நடக்கும் திருப்பி மீண்டும் அதான் வாய்ப்புகள் மாற்றங்கள் எதிர்பார்க்குறோம் அது மாற்றம் அது யாராக இருந்தால் ஸ்டாலின் இருந்தாலும் சரி கமல்ஹாசனாக இருந்தாலும் சரி மாற்றங்கள் விரும்புகிறோம் நாங்கள் யாரையுமே ஆதரிக்க மாட்டோம் நோட்டாக்கு தான் முடக்கிறோம் இந்த ஆட்சி நல்லா தொடரட்டும்னே எடப்பாடி ஐயாவே தொடரட்டும் பழனிசாமி ஐயா தொடரட்டும் நான் எப்போவுமே டிஎம்கே தான் போடுவேன் ஆமாம் ஸ்டாலின் ஸ்டாலின் சார் எங்களுடைய ஆதரவு குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் செறிந்தி வாழும் அகமுடைய பேரினத்தின் வேட்பாளர் எந்த கட்சியாக சேர்ந்த இருந்தாலும் இந்த தொகுதியில் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதிமுக ஆட்சியை வந்து கண்டிப்பாக வரவேற்கிறோம் நாங்கள் ஸ்டாலின் கொடுப்போம் நான் உதயஸ்ரீ திமுக ஜிடிவிக்கு வேணால் அந்த தடவை வேணால் ஆதரவு கொடுக்கலாம் கொடுக்கலாம் புதுசாக வர்றவங்க தான் இனிமேல் வரணும் பழைய ஆள் வேணாங்க ஆதரவு தான் கமலுக்கு கொடுப்போம் தெரிய எடிஎம்கே தான் இப்போ இருக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஓகே அதாவது யார் வந்தாலும் மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது விரும்ப வரவங்களுக்கு நம்ம ஆதரவு எப்பயுமே உண்டு அதனால் மாற்றம் தேவை கேப்டனுக்கு தொடர் நல்லாயிருக்கு ஆட்சி நல்லாயிருக்கு மாற்றமான ஒரு ஆட்சி உருவாக வேண்டும் சப்போர்ட் வந்து மோடி தான் சப்போர்ட் பிரதமர் பாஜக யாரும் எடிஎம்கே எங்கள் ஆதரவு வந்து நாங்கள் ரெட்டை லட்சம் போட்டு போடுவோம் மறுபடியும் எடப்பாடி ஆட்சி தான் இந்த ஆட்சியை தொடரும்னு நினைக்கிறோம் ஆமாம் இல்லை கண்டிப்பாக மாற்றம் ஒரு மாற்றம் வேணும் ஆனால் நீங்கள் திருப்பங்குன்றது ரொம்ப வருஷமாக இருக்கீங்களாண்ணே ஆமாம் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் பிரச்சனை ஏதாவது அரசுக்கு சொல்ல விரும்புறீங்களா இது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது நாங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படின்னா இப்போ பேலை பாலம் ஏழை ஏழாத்தே இருக்கேன் அந்த ரேஷன் அரிசி வாங்குறது கூட போராட்டி தான் சீரழிஞ்சிட்டு தான் வாங்குறாங்களே தவிர இப்போ மாற்று அரசு வரும் அதான் மாற்று அரசு தான் நல்லாயிருக்கும் அந்த டயத்துக்கு இப்போ காலையில் 5 மணின்னா 5 மணிக்கு திறக்கணும் நைட்டு 1 மணிக்கு திறக்கிறேன் அப்போ பொம்பளை வந்து தண்ணி பிடிக்க முடியாது குடிநீர் பிரச்சனை இருக்குது குடிநீர் பிரச்சனை இருக்குது இந்த பக்கத்தில் சாக்கடை எடுத்துக்கிட்டால் அதிக நாத்தம் துர்நாத்தம் இந்த சாக்கடைகள்லாம் அழுறதே கிடையாது மாநகராட்சின்னு பேருக்கு எந்த சாக்கடையும் அழுறதே கிடையாது வீடு திருப்பூண்டூர் தான் ஒரு ஊர்னியை நாரிப்பு கிடக்கு அந்த ஊர்னியை வேலை பார்க்க விடலை சுகாதார பிரச்சனை இங்கே அதிகமாக இருக்குது என்ன இந்த இங்கே மாத்திரை ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மாத்திரை கொடுக்குறாங்கல்ல அந்த அளவு பண்ணுறாங்கல்ல போனால் நீங்கள் அதுக்கு ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி போங்க திருப்பூண்டம் போங்க அப்படிங்கிறாங்க அப்போ எதுக்கு ஐயருக்காக போனால் கண்டுக்கிறாங்க இல்லை அப்போங்க அங்கே போங்க இங்கே மாத்திரை இல்லை மாத்திரை இல்லைன்னு வரைக்கி விடுறாங்க அதை ஒன்று ரெடி பண்ணணும் ஆனால் அந்த ஆஸ்பத்திரி கொண்டு வந்ததே நாங்கள் தான் எங்கள் தொகுதினு எடுத்தீங்கன்னா தெரு பிரச்சனை நிறையா இருக்குது இந்த சாக்கடை அடைக்கிறது இந்த பிரச்சனை நிறையா இருக்குது கழிச்சிக்கன்னா இந்த ரோடு வசதி இந்த திரும்ப அதே பழைய மாதிரி போடுறாங்க திரும்ப திரும்ப போயிட்டே இருக்குது இது நிரந்தர தீர்வு இந்த ரோட்டுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் வண்டி வாங்கின போது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ தேர்தலில் ரோடு போடுறாங்க திரும்ப ஒரு மாதத்துலேயே போயிடுது மலையில் அதுக்கு நிரந்தர தீர்வு ஏதாச்சும் நல்ல சாலை அமைஞ்சாலே பாதிப்பு இது குறையும் நினைக்கிறேன் ரோடு போடலை என்ன இந்த குடி தண்ணி குழாயெல்லாம் இருக்குது பாருங்கள் பூராமே உடஞ்சி கிடக்கு இந்த குடிநீர் தொட்டி கட்டி வச்சுருந்தாங்க இல்லையா அதை அவங்க சரியாகவே பராமரிக்கலை இன்றைக்கு வரையும் அதில் தண்ணி இல்லை எந்த இதுலேயுமே தண்ணி இல்லை மோட்டருக்கு பூரா கெட்டு போச்சு அதே மாதிரி இந்த குடி தண்ணிக்கு வந்து மோட்ரு கிணறுலேருந்தே வரும் அதுக்கு இன்னொரு மோட்ரு அனதர் மோட்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த மோட்டரை கூட வாங்கி தர மாட்டுறாங்க குடி தண்ணி பிரச்சனைன்றது குடி தண்ணி நிறையா கிடைக்கிது பங்காளி அதை கொண்டு வரதுக்கான சோர்ஸை வந்து சரியாக இல்லை ரெண்டாவது இந்த ஊரில் வந்து நல்ல தண்ணி பைப்பு பூராமே ஓட்டையாக போச்சு பூரா சாக்கடை தண்ணி தான் கலந்து வருது சாக்கடை தண்ணியில் மக்கள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நல்ல தண்ணி பைப்பை செம்ம பண்ணுறதே கிடையாது அதில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு 1 தடவை தான் தண்ணியை விடுறது அதில் அந்த டேங்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதே கிடையாது அந்த முத வார தண்ணி பூரா கண்ணங்கரேன்னு தான் வரும் அதைத்தான் மக்கள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் பல வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தூர் வர்றது வந்து தண்ணி தேங்கிறதுக்கு கண்மாயில் தூர் வர்றது பண்ணியும் நடக்கலை சரிவாக நடக்கலை அதனால் தண்ணி வேஸ்ட்டாக போகுது திருப்பண்டம் தொகுதிக்குள்ளே என்ன பொறுத்தா அவனி ஆகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது விஸ்தரிக்கப்பட்ட பகுதி பூராமே சாலை வசதி எதுக்குமே கிடையாது தூய்மை வரி அதை கேட்டாலே அசிங்கமாக தெரியுது எங்கேயும் குப்பையால் வர்றது கிடையாது நாங்கள் அள்ளி போடுற குப்பையோட அள்ள வர்றது கிடையாது ஆனால் குப்பை வரி போடுறாங்க மாதம் 10 ரூபா ஆமாம் அது பேர் தூய்மை வரியாம் இவர் இந்திய தூய்மையாக்க வந்திருக்காரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் அது ஒன்று விஸ்தரிக்கப்பட்ட பகுதி பூராமே சாலை மற்ற சாக்கடை வசதியை செஞ்சு கொடுக்கணும் மின் விளக்குகளே கிடையாது ஆனால் வரி மட்டும் கண்டிப்பாக போடணுங்கிறாங்க
ஆனால் போட்டால் என்ன சொல்கிறாங்க நிறைய வீடுகள் ஆகட்டும் அப்புறம் வந்து நாங்கள் போட்டு தரும் சொல்கிறாங்களே தவிர ஆனால் இப்போ போடுற மாதிரி தெரியல சாலை மேம்பாடு சாலையே கிடையாது மேம்பாடு என்ன பண்ணுறது சாலையே சுத்தமாக கிடையாது நாங்கள் போட்டதே நாங்கள் இதை பயிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை பூராமே அவங்க நேரடியாக வந்து பார்வையிட்டு விஸ்தரிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பூராமே சாலை வகதி செய்து கொடுக்கணும் இன்னொன்று அவனே அவர்தான் பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது ரொம்ப மெயின் அதாவது பிரசவ ஆஸ்பத்திரி இலவசம் பார்க்கணும் திருப்பம் ஓட்டம் போகணும் இல்லைன்னா சிஎஸ் போகணும் ரொம்ப தொலைவு போகணும் பயணம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து மக்கள் மக்களுடைய இதுகளை மனசில் வச்சு நல்லது இன்னும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நல்லது செய்யணும்னா ஆட்சி மாற்றம் வந்தால் தான் செய்ய முடியும் நம்ம அவனியாவரம் பகுதியில் தாய் விடுதி பிரசவ ஆஸ்பத்திரி வந்து இயங்கிக் கொண்டிருந்தது இங்கே வந்து அன்றைக்கி வந்து மக்கள் தொகை வந்து 15,000 பேர் தான் இருந்தாங்க இன்றைக்கி 1.5 லட்சம் பேர் இருக்கான் அந்த தாய் விடுதியை கொண்டுட்டு போய் திருப்பூன்றம் பக்கத்தில் நிலையூரில் வச்சுருக்காங்க இங்கே மக்கள் வந்து என்ன கஷ்டப்படுறாங்கன்னு இந்த அரசுக்கும் தெரியலை அரசுக்கு பல முறை நாங்கள் கோரிக்கையாக வச்சோம் அது செய்யலை 2 லட்சம் பேர் இப்போ வாசிக்கக்கூடிய பகுதி அவனியாவரம் இருக்குது சுடுவாடு பிரச்சனைகள் வந்து இன்னும் தீராத பிரச்சனையாக இருக்குது ஆக்கிரமிப்பில் ஏகப்பட்ட கட்டடங்கள் இயங்கி கொண்டு இருக்குது அவனியாவரம் பஸ் ஸ்டாண்டே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த கட்டடத்தை நீங்களே போய் பாருங்கள் எப்படி தொங்கும் தாத்தே இருக்குது அதெல்லாம் சரி பண்ணி தர அளவுக்கு இந்த அரசில் மாற்றம் கண்டிப்பான வந்தாத்தான் நல்லாவும் இருக்கும் திருப்பூன்றத்தில் இருக்கிறது இந்த 13 வார்டு இதில் திருப்பூன்றம் தொகுதியில் புதுசாக மாநகராட்சியில் ஆனது இந்த 13 வார்டுக்குமே பாதாளச்சாக்கடை கிடையாது பாதாளச்சாக்கடை சரி இதில் மெயினாக இருக்கேன் அது போக நிலையூர் கால்வாய் ஒன்றியத்தில் இருக்கிறது அப்புறம் அதுலேயும் சரியாக இல்லாமல் கடமட்ட வரைக்கும் நீர்ப்பாசனம் போகாமல் இருக்குது நீண்ட நெடுங்காலமாக இந்த இப்போ குப்பையை எரிக்கிறாங்க இல்லையா அது சார்ந்து வெள்ளக்கல் பகுதியில் நோய் பரவக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இதெல்லாம் வந்து சீர் செய்யணும் அரசு ஆஸ்பத்திரி இங்கேருந்து ஆஸ்பத்திரியை மாற்றிருக்காங்க பிரசவ ஆஸ்பத்திரியை இது ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 லட்சம் மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது இந்த பகுதியில் இருந்த இதாக கொண்டு போய் மாற்றிருக்காங்க அது கண்டிப்பாக இங்கே இருக்க நல்லதுன்னு ஏன்னா பூரா சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதி விவசாயிகள் விவசாய கூலி நெசவு கூலி தொழிலாளர்கள் வாழக்கூடிய பகுதியில் இங்கே இருந்தால் நல்லது தொழில் வளர்ச்சி சுத்தமாக கிடையாது தொழில் வளர்ச்சி இங்கே அதிகமாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாகும் நல்லாகும் நினைக்கும் கோயில் இடம் இருக்கா இடம்லாம் இருக்குது ஆனால் அதை யாரும் செய்கிறதில்ல போக்குவரத்தும் கண்டுக்கிறதில்ல எங்கேயாவது வந்தாங்கன்னா பக்தர்கள் வந்து நாங்கள் எங்கே நிப்பாட்ட அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே என்ன இருக்குது இடம்லாம் இருக்குது அதை சரியாக செய்கிறதில்ல சரி பண்ணி தரணும் சரி பண்ணி தரணும் நிறைய இப்போ உள்ள அரசு வந்து சில அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க ஆசிரியர்களில் அவங்கள வந்து 7 வருஷமாக 7000 ரூபாயில் ஒரு குடும்ப வேலை உழைச்சி அந்த சம்பளத்தில் வாழ முடியுமா 7 வருஷம் தொடர்ந்து மாதம் ஊதியம் 7500 ரூபா வாழ முடியுமா அதை ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் இப்படி சில விஷயங்களை முடிவு எடுக்க மாட்டேன் பொது கழிப்பறையே கிடையாது மெயினில் கோயிலில் அவ்வளோ பேர் வராங்க லட்சக்கணக்காக பேர் வந்து போகிறாங்க எதுவுமே கிடையாது பார்க்கிங் வசதி கிடையாது அதே மாதிரி ஊனமுற்றோர் இப்போ நானும் மாற்றுத்திறனாளி தான் ஊனமுற்றோருன்னு சொல்லி சில நலத்திட்டங்களே கிடையாது போய் இப்போ ஒரு ஊனமுற்றோர் போய் ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னா ரொம்ப லேட் நடக்க முடியாமல் தான் அவங்களே அங்கே போகிறாங்க அவங்களே அலக்கழிக்கிறாங்க அப்படியே பாதாள சக்கரைன்னு சொன்னாங்க ஒன்றுமே கிடையாது ரோட்டு வசதி கூட கிடையாது மழை பெஞ்சாலே பூரா சாதிக்குள்ளே தான் வர வேண்டியிருக்கு சுற்றி உள்ள பகுதியில் ஆமாம் சுகாதார வசதி மெயினாக கிடையாது சுற்றி பார்க்கிங்கே மொதல் கிடையாதுங்க நானும் இதை எவ்வளோ சொல்லணும்னு பார்த்துக்கிருக்கேன் பார்க்கிங் வசதியே கிடையாது திருப்பூரன்றத்தை பொறுத்தளவு பார்க்கிங் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் இருக்குது திருப்பூரன்றத்தில் பார்க்கிங் கிடையாது வசதியே கிடையாது ரெண்டாவது வந்து இந்த பஸ்ஸு காசு கொஞ்சம் அதிகமான இதில் இருக்குது அதை வந்து அதனால் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அவர் வந்தால் தான் முடியும் இவெல்லாம் ஒன்று மேலே மேலே ஏற்றத்தான் செய்வாங்க அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் ரோடு இன்னும் இந்த சிமெண்ட் ரோடு வந்து திமுக பள்ளியில் போட்டது இன்னமும் திருப்பி இந்த கிரிவலர் ரோடை போய் பாருங்க ஒன்றும் போட முடியல சரி பண்ண முடியல தெருவுக்குள்ளே உடைக்கிறாங்க பைப் லைன் இழுக்கிறாங்க ஆனால் அந்த ரோடை சரி பண்ணலை இந்த படப்படி தெரு எடுத்துக்கங்க கிழத்தெரு நடிச்சந்த எடுத்துக்கங்க சாவடி சந்தை எடுத்துக்கங்க அந்த கோடத்தெரு கோடங்கி தொப்பு தெரு எடுத்துங்க உடச்சிருக்காங்க தவிர அந்த திருப்பி அந்த ரோடை போடலை இன்றைக்கி வந்து ஆட்டோவில் மாசமான பொம்பளை வந்தால் பிள்ளை இடையில பெற்றுருவாங்க ஆனால் அன்றைக்கி ரோடு நல்லா இருந்துச்சு இந்த மேடுத்தெருவில் நாங்கள் குடியிருக்கிறோம் அன்றைக்கெலாம் மாட்டு வண்டி போனால் கவுரும் இந்த சிமெண்ட் ரோடு போட்ட பின்னாடி தான் இன்றைக்கி நாங்களாம் ஒரு மனுஷனாகவே அந்த ஊராகவே இருக்குது திருப்பூரன்றம் இப்போ அன்னைக்கு எடுத்துக்கிட்டால் அந்த ரோடவே உடச்சி நாசம் பண்ணிட்டாங்க மாற்றத்தை உறுதியாக விரும்புகிறோம் ஏண்டா நீ 10 வருஷம் ஒன்றும் வேலை நடக்கலை மாற்றத்தை உறுதியாக விரும்புகிறோம் திமுக வரணும் அடுத்து திமுக வந்தால் தான் உறுதியாக வேலை நடக்கும் அவங்க வந்தால் தான் கவர்மெண்ட் வேலையெல்லாம் நடக்கும் ஆதரவு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்குது எந்த சாலையும் செய்யலை திருப்பூர் தொகுதியில் எந்த இதுவுமே இல்லை செயல்பாடே இல்லை சும்மா பேர் கொடுக்குறாங்க எந்த இருந்தாலும் செயல்பாடு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லை இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏ வந்திருக்காரு அவர் எந்த இதுவும் செய்ய விடுறாங்கல்ல
செய்கிற பணியை கொடுக்குறதில்ல. சாலா ரோடு டென்ட்ரு இதெல்லாம் குறுக்கீடு செய்கிறாங்க. இதை செஞ்சாலுமே அவங்க அந்த கமிஷனை வாங்கிட்டு அந்தளவு தரமான சாலைகளில் தரமான ரோடுகளில் இப்போலாம் கிரிவேலில் பதிச்சிருக்காங்க. பழைய கல்களை கொண்டு வந்து பதிக்கிறாங்க. சுத்தமான அந்த இதுகளில் அது மாதிரி குடிநீர்லையும் சரி சுகாதாரத்திலும் சரி மாநகராட்சியிலும் சரி எல்லாத்துமே அமைச்சர் தலையீடு இருக்குது. தரமான சாலைகள் மூலம் தரமான ரோடு மூலம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிவலத்தை சுற்றி பதிக்கிறாங்க. அந்த கல்லுப்புறம் பார்த்தீங்கன்னா டுமாக்கல மாதிரி பழைய கல்லை கொண்டு வந்து தான் செய்கிறாங்க. ஒரு புது டெண்ட்ரா போட்டு பண்ணுற மாதிரி இல்லை, ரீகல்லை தான் கொண்டு வந்து செய்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுதான் பதிச்சிருக்காங்க. மாற்றம் விரும்புகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த மக்களுக்கு கோயிலுக்கு வர்றவங்க மக்களுக்கு கொஞ்சம் நல்லா பாதுகாப்பு கொடுக்கணும். இலவச சிறுநீர் கழிக்கிற அந்த இதுகளெல்லாம் இது கழிப்பிட வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். வகை இன்னும் நிறைய பிரச்சனை இந்த இதில் கோயில்கள் ஸ்தலத்தில் இருக்கிறது. சரியான முறையில் போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கணும்னே. சுற்றுலா பயணிகளும் வந்து செல்லும் இடம் இங்கு தங்குவதற்கு அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு பக்தர்கள் தங்குவதற்கு போதுமான வசதி இல்லை. வாகன பார்க்கிங் வசதி இதுதான் முக்கியமான குறையாக சொல்கிறோம். நிறையா வெளிநாட்டு வெளியூர் பயணிகள் வெளிநாட்டு பயணிகள்லாம் வந்து போகிற தலம் முருகனோட முதல் படை வீடு. அப்படி இருக்கிற இடத்துல வந்து அந்த செங்குளம் ஏரியை வந்து சுத்தப்படுத்தி அதை பராமரித்தாங்கன்னா நல்ல விதத்தில் மக்கள் பயன்படுறதுக்கும் வருமானம் அரசாங்கத்துக்கு வருமானம் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதில் படகு சவாரி அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் உருவாக்கலாம். இந்த தெங்காக அம்மாயெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களா உதவி விட்டாங்க. எஸ்எம் சீனிவேல் எம்எல்ஏவாக இருக்கும் போது குத்தகை இந்த கம்மா குத்தகை இந்த கம்மா குத்தகை இந்த மீனெல்லாம் பிடிச்சி அடாவடித்தன செயல்கள்லாம் நிறையா நடந்தது. இந்த மாதிரி செயல்கள் இங்கே அதிகமாக நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஆட்சின்னு போகும்போது யார் வந்தாலும் கோயில் சார்ந்து எல்லா நன்மை நடந்தால் நன்மை தான். அப்போ விஓட்டெல்லாம் போய் ஒரு கையெழுத்து கட்டம்னாலும் வந்து ஒரு 100 ரூபா இருந்தாத்தையும் கையெழுத்து போடுறாங்க. அப்படி வந்து எந்த ஒரு இதுவுமே இதுக்கு மாநகராட்சியிலலாம் வந்து ஊசி எழுதி கொடுத்துட்டா ஊசி ஆஸ்பத்திரியில் ஊசி எழுதி கொடுத்துட்டு அந்த ஊசியை கூடிய ஸ்லிப்பை கூட கொடுத்தோம்னா மாத்திரை தான் கொடுக்குறாங்க, ஊசி போட மாட்டேன்றாங்க. இப்படி வந்து பல அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. எங்கள் ஏரியாவில் ரோடு சரியில்லை, கரண்ட்டு வந்து சரியாக வரல, அரை கரண்ட்டு தான் வருது. பொதுவாக மதுரையில் அந்த ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்குது. நான்லாம் பொதுவாக ட்ரைசைக்கிள் ஓட்டுருந்தேன், மேடு பள்ளம் ஜாஸ்தியாக இருக்கனால வேலைக்கு கூட போக முடியாமல் லீவில் தான் இருக்கேன். ஆமாம், இந்த ஊரில் வந்து 2 பாலம் கட்டினாங்க. 2 பாலத்துக்கும் சர்வீஸ் ரோடு இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆட்சி 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, எந்த உதவியுமே பண்ணலை இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் போடப்பட்ட பாலம் 2 பாலங்களுக்கும் சர்வீஸ் ரோடு இன்று வரை அமைக்கப்படவில்லை. இது பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருக்கு. திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்க போனோம்னா சிட்டிங் எம்எல்ஏவாக திரு சரவணன் அவர்கள் திமுக சார்பாக இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை நம்ம கேட்டறிகின்ற போது நம்ம பல பகுதிகளில் சென்றிருந்தோம். திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் திமுகவிற்கு தான் கொஞ்சம் மக்களின் ஆதரவு கூடுதலாக இருக்கிறது. ஒரு சில பிரச்சனைகளை மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் தான் வந்து முருகனுடைய முதல் வீடாக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க, கழிப்பட வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, சுகாதாரமற்ற பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற விஷயம்லாம் சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை முன் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் தொகுதி மீண்டும் திமுக கவசம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறத நான் கருதுகிறேன். ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் மக்களின் கருத்துக்கள் என்ன, ஓட்டங்கள் யார் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் உள்ளிட்ட பல கேள்விகளை வந்து நம்முடைய அருள்மொழிவர்மன் வந்து மக்களிடையே கேட்டிருந்தார். மக்களின் கருத்துக்கள் மீண்டும் டாக்டர் சரவணன் எம்எல்ஏ அவர் தான் இப்போ இருக்காரு, அவரே வர வேண்டும் அப்படின்னு தான் மக்களும் சொல்லியிருக்காங்க. அருள்மொழிவர்மனும் அதான் சொல்கிறாரு, மீண்டும் டாக்டர் சரவணன் திமுக எம்எல்ஏ அவரே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் விசாரித்த வரையில் டாக்டர் சரவணன் எம்எல்ஏ ஏற்கனவே கடந்த காலங்களில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியை வந்து இவர் வெற்றி பெற்றிருக்கார், முதல் முறையாக திமுக வெற்றி பெற்றிருக்கார். அதனால் வந்து இந்த தொகுதியை கைப்பற்ற டாக்டர் சரவணன் எம்எல்ஏவை வீழ்த்த ஏன்னா மக்களின் மனதில் அவர் பெரிய அளவுக்கு இடம் பிடித்திருக்கார், நிறைய விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார். அவர் மருத்துவராக இருந்து கொண்டு நிறைய சேவைகளையும் அந்த தொகுதியில் யாருக்கேனும் எதுனும் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக செய்து கொண்டிருப்பதனாலும் அவர் வந்து மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார். ஆனால் வந்து இதை உடைக்க வேண்டும், மீண்டும் அது அதிமுகவின் தொகுதியாக மாற வேண்டும் என்று அதிமுக பல முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அதே போல ஒரு புதுமுகத்தை டாக்டர் சரவணனை வீழ்த்த ஒரு புதுமுகத்தை அதிமுக தேடிக்கொண்டிருப்பதாகவும் டாக்டர் சரவணனுக்கு நெருக்கடி கொடுக்க அதிமுக தயாராக வருவதாகவும் சில தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.